ஜோதிடக்கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் 15/5/2023 முதல் 21/5/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, வாரம் முழுவதும் ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். ராசி குருவின் இருப்பால் சுபத்துவம் அடைந்து இருப்பதால் மேஷத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் வாரம் இது. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளிலும் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் வகைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம். சுக்கிரன் 3 ஸ்தானத்தில் வலுவாக உள்ளதால் சினிமா டிவி துறைகளின் இருப்போர் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். மேஷத்தினர் இந்த சாதகமான நேரத்தை எதிர்கால முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை வீடு வாங்க தடை இருந்தவர்களுக்கு தடை நீங்கி நல்ல வசதியான வீடு அமையப் போகிறது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இனிமேல் குத்தகை அடிப்படை வீட்டிற்காவது மாற முடியும். சிக்கலில் இருந்த தொழில் வியாபாரம் போன்றவைகள் மீண்டும் எழுச்சியுடன் நடைபெறப் போகும் காலம் வந்துவிட்டது. பெண்கள் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகளால் சிலர் சகோதரிகளுக்கோ மகள்களுக்கோ பேத்திகளுக்கோ கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியிருக்கும். மேஷ ராசி வீறு கொண்டு எழும் வாரம் இது. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசிக்கு கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே நடக்கும் வாரம் இது. சுக்கிரன் 2 இருப்பதால் இளைய பருவத்தினர் சிலருக்கு காதல் வரும். அந்த காதல் கைகூடவும் செய்யும். குறிப்பிட்ட பலனாக பணவரவு இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாமல் வீண் செலவு செய்ய வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளையும் தொலைதூர பிரயாணங்களையும் இந்த வாரம் தவிர்க்கவும். சிலருக்கு இதுவரை வராமல் இழுத்தடித்த பணம் வந்து சேரும். சமூக ஊடகங்களின் இந்த வாரம் ரிஷபத்தினருக்கு நினைத்தது நடக்கும். சூரியன் ராசிக்கு மாறுவதால் தந்தை வழி உறவினர்களிடம் பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு பெண்களால் லாபம் உண்டு. ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் அந்தஸ்து கௌரவம் பழுதுபடாது. எண்ணங்கள் செயலாகி நினைத்தது நடக்கும். சொன்னது பலிக்கும். 8 இடம் வலுப்பெறுவதால் உங்களின் சிலருக்கு உயரமான இடங்களுக்கு போகும் அமைப்பு உண்டாகும். மலையும் மலை சார்ந்த இடங்களின் சுரங்கம், கிரஷர், ஜல்லி, கிரானைட் போன்ற தொழில் வைத்திருப்பவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கும் நன்மைகள் தரும் விஷயங்கள் நடக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த காரியமும் தடைபடாமல் நிறைவேறும் வாரம் இது. ஆனால் வார பிற்பகுதியில் தான் நல்ல பலன்கள் நடக்கும். சிலருக்கு தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு குறை இருக்காது. எதையும் சமாளித்து விடுவீர்கள். ராசிநாதன் புதன் ராகுவுடன் கிரக நிலையில் இருந்தாலும் குருவின் தொடர்பு பெறுவதால் அனைத்திலும் எதிர்பார்த்த வெற்றியும் சிலருக்கு மறைமுக தன லாபமும் இப்போது உண்டு. பிறந்த இடத்திலிருந்து தூரத்தில் இருப்பவர்கள் நன்மைகளை அடைய பெறுவீர்கள். வருமானத்தில் எந்தவித குறைவும் இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்கள் தொழில் விரிவாக்கத்தினை நல்ல முறையில் செய்யலாம். பெண்களுக்கு இது நல்ல வாரம்தான். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். வேலை செய்யும் இடங்களின் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வீட்டிலும் உங்கள் பேச்சை கணவரும் பிள்ளைகளும் கேட்பார்கள். குடும்பத்தில் சுப காரியங்களை மிக சிறப்பாக நடத்துவீர்கள். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பணியிடங்களின் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிச்சயம் உண்டு. மிதுனத்தின் யோக வாரம் இது. கடகம். கடகராசிக்காரர்களே, உங்களின் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதை போல தொழிலிலும் வீட்டிலும் ஒரு விஷயத்தின் நடுவில் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுவீர்கள். சிலர் வீட்டில் மனைவி அம்மாவிற்கு நடுவிலும் அலுவலகத்தில் முதலாளிக்கும் மேனேஜருக்கும் நடுவிலும் மாட்டிக்கொண்டு தலையை பிழித்து கொள்வீர்கள். 30 இருப்பவர்களின் எதிர்காலம் பற்றிய மாற்றங்கள் தொடங்கும் வாரம் இது. இந்த மாற்றங்கள் தேவை என்பதால் குறைபட்டு கொள்ள எதுவும் இல்லை. வருவதை எதிர்கொள்ளுங்கள். என்னதான் சோதனைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு பணப்புழக்கம் கையில் இருக்கும். வருமானம் வருவதால் கொடுக்கும் வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களின் சிலருக்கு வீடு வாங்குவதற்கு இருந்த தடைகள் நீங்கி கட்டிய வீடோ அல்லது காலி மனையோ வாங்க ஆரம்பங்கள் இருக்கும். உழைப்பாளி மற்றும் புத்திசாலியான கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. கலைத்துறையினருக்கு இது சிறப்பான வாரம். சிலர் புகழ் அடையும்படியான சம்பவங்கள் நடக்கும். பெண்கள் உதவுவார்கள்.
சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் கசப்பான அனுபவங்களும் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் வலுவாக 11 இருப்பதால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவாக முடியும். நீச்ச வலு பெற்ற செவ்வாய் 6 இடத்தை பார்ப்பதால் கடன் விவகாரங்களின் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களும் உண்டு. தந்தை வழியில் ஆதரவு உண்டு. வேலைக்காக வெளியூர் சென்றவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். எதிரிகள் பின்னால் குழிபறிப்பார்கள் என்பதால் பேசும்போது வார்த்தைகளின் கவனமாக இருங்கள். கிராமப்புறங்களின் வசிப்பவர்களுக்கு சந்தோஷ நிகழ்ச்சிகள் உண்டு. 15 தேதி அதிகாலை 3:24 மணி முதல் 17 தேதி காலை 7:38 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட தினங்களின் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் இருப்பது நல்லது. இந்த நாட்களின் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, வாரம் முழுவதும் ராசிநாதன் புதன் 8 இருந்தாலும் சுக்கிரன் 10 இடத்தில் வலுவுடன் இருப்பதால் இந்த வாரம் கன்னிக்கு இனிமையாகவே அமையும். சென்ற சில வாரங்களாக உங்களுக்கு எந்த விஷயங்களின் பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அவை அனைத்தும் உங்கள் மனம் போலவே தீர்ந்து நன்மைகள் நடக்கும். சிலருக்கு ஆலய பணிகளின் ஈடுபாடு வரும். திருக்கோயில்களை சுற்றி தொழில் புரிபவர்கள் மேன்மை அடைவீர்கள். பெண்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் வாரம் இது. கன்னி ராசிக்கு இப்போது நல்ல திருப்பங்கள் உண்டு. கலைஞர்களுக்கு இது நல்ல வாரம். பெண்களுக்கு அலுவலகங்களின் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவரை நடந்து வந்த எதிர்மறை பலன்கள் இனிமேல் இருக்காது. நாளை நீங்கள் நன்றாக இருக்க போவதற்கான வழிமுறைகள் இப்போதே ஆரம்பிக்க துவங்கும். 17 தேதி காலை 7:38 மணி முதல் 19 தேதி மதியம் 1:34 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் எந்த ஒரு ஆரம்பங்களையும் செய்ய வேண்டாம். புதியதாக ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களை இந்த நாட்களின் தள்ளி வைக்கவும். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் நன்மை செய்யும் அமைப்பில் இருப்பதால் இந்த சாதகமான நேரத்தில் இளைய பருவத்தினர் தங்களது எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதலையும் அதற்கான அடிப்படைகளையும் அமைத்து கொள்வது நல்லது. சுமைகள் எதையும் கொடுக்காத வாரம் இது. கடந்த 2-3 வருடங்களாக உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமலும் முயற்சி செய்தும் காரியம் கைகூடாமலும் கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் ஒத்துழைக்காமலும் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரும் வாரம் இது. உங்களின் சிலருக்கு பங்கு சந்தை சூதாட்டம் போன்றவைகளின் ஓரளவு வருமானம் வரும். ராசிநாதன் சுக்கிரன் இன்னும் சில வாரங்களுக்கு வலுவான நிலையில் அமைந்து சோதனைகளை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பார். எதிலும் முட்டுக்கட்டைகளை சந்தித்தவர்களுக்கு நல்ல வழி பிறக்கும். 19 தேதி மதியம் 1:34 மணி முதல் 21 தேதி இரவு 9:47 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சற்று எரிச்சலான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்பதால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் கோண பலத்தோடு இருப்பதும் சூரியன் ராகுவிடம் இருந்து விலகுவதும் விருச்சிக ராசிக்கு நல்ல நிலைகள். இந்த வாரம் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் இறுதியில் நன்மையாகவே முடியும். உங்களின் வயதானவர்கள் மற்றும் நடுத்தர வயதை தாண்டியவர்கள் மற்றும் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது பரிசோதனை செய்து கொள்ளுவது நல்லது. முக்கியமாக கண் சோதனை செய்து கொள்ளுங்கள். உடல் நலத்திலும் உயரமான இடங்களுக்கு செல்லும் போதும் கவனம் தேவை. தனியார் துறை மற்றும் தொழிற்சாலைகளின் பணிபுரிபவர்களுக்கு நிர்வாகத்திடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். திடீரென நிர்வாகம் கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபடவோ அது சம்பந்தப்பட்ட கருவிகளை பொருத்தவோ வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், தங்களது அறிவை மட்டும் முதலீடாக வைத்து சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் முன்னேற்றமான வாரம்தான். சுய தொழிலர்களுக்கு உற்பத்தி ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். பணவரவு தடைபடாது. தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, வாக்கு ஸ்தானாதிபதியான சனி 3 வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் குருவும் ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மனமுவந்து சொல்லும் வார்த்தைகள் பலிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் வாரம் அது. சிலர் எதையும் பேசி ஜெயிப்பீர்கள். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகம் இருக்கும்.
குரு ராகுவுடன் இணைந்து கிரகண நிலையில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களின் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும். மக்கள் பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள் போன்றவர்கள் எதையும் நிதானமுடன் அணுக வேண்டும். சிலர் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் உழைப்பீர்கள், ஆனால் பலன் இருக்காது. முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு நண்பர் கை கொடுப்பார். வீட்டில் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பெண்களை மேலதிகாரியாக கொண்டவர்களுக்கு நன்மை உண்டு. மகரம். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்துவிட்டது. சனியின் தொந்தரவுகள் இனி உங்களுக்கு இருக்காது. உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நன்றாக இருப்பீர்கள். உங்களின் பெரும்பாலானோர் ஒளி பிறப்பதை உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இன்னும் வழி காணாத மிக சிலருக்கு வரும் வாரங்களின் துன்ப மேகங்கள் விலகும். இதுவரை இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று தயங்கி கொண்டிருந்தவர்கள் துணிச்சலுடன் செயலாற்றுவீர்கள். மகரத்திற்கு மாற்றங்கள் பிறக்கும் வாரம் இது. கிரக நிலைகள் சாதகமாக திரும்புவதால் உங்களுடைய மன தைரியமும் செயல்திறனும் கூடுதலாகும். அலுவலகத்தில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு நடத்தாதவர்கள் உடனடியாக குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள். எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு மிஞ்சிய சக்தி இல்லை. உங்களின் வயதானவர்களுக்கு மகன் மகள்களால் இதுவரை இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி அவர்களால் இனிமேல் சந்தோஷம் இருக்கும். கும்பம். கும்பராசிக்காரர்களே, இந்த வாரம் தொழில் விஷயத்தில் கும்பத்திற்கு சங்கடங்கள் இருந்தாலும் முடிவில் அனைத்தும் சாதகமாகவே முடியும். எனவே வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளின் சிக்கல்கள் எதுவும் இருக்க போவதில்லை. ஆனால் கும்பத்தினர் இப்போது எவரை நம்பி ஜாமீன் போடுவதோ, யாருக்கும் வாக்கு கொடுப்பதோ கூடாது. போட்டி பந்தயங்கள், லாட்டரி சீட்டு, ரேஸ் போன்றவைகள் இப்போது கை கொடுக்காது. எதிலும் பேராசை படாமல் இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்காது என்பதால் கவனம் தேவை. நெருங்கியவர்களே எதிராக திரும்ப வாய்ப்பு இருப்பதால் அனைத்திலும் நிதானமாக இருங்கள். உறவினர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், சிறு சண்டைகள் வரலாம். வீடு, வாகனம், தாயார் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். தாயாருக்கு ஏதேனும் வாங்கி கொடுப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளை விவேகத்துடன் கையாளுவது நல்லது. எங்கும் எதிலும் கோபப்பட்டு பேச வேண்டாம். வீண் செலவுகளும் விரயங்களும் இருக்கும். குரு லாபத்தில் இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். மீனம். மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் கிடைக்கும் வாரம் இது. உங்களின் சிலருக்கு எடுக்கும் முயற்சிகள் யாவும் பரம்பொருளின் அருளினால் சுலபமாக முடிந்து நன்மைகளும் லாபங்களும் உண்டு. வெளிநாட்டு லாபத்தை தரும் 12 அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பதால் வெளிநாட்டு வேலைக்காக விசா எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லவை நடக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் நன்மை பெறுவார்கள். வெளிநாட்டு குடியுரிமை பற்றிய நல்ல தகவல் வரும். உங்களின் சிலருக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும். மற்றவர்களை வழி நடத்துவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். தோல்வி மனப்பான்மையை உதறி தள்ளி வெற்றியை தரும் வேலைகளை முனைப்புடன் செய்ய வேண்டிய வாரம் இது. இதுவரை சில விஷயங்களின் சோம்பலாக இருந்தவர்கள் அதை விடுத்து சுறுசுறுப்பாக மாறுவீர்கள். சிலருக்கு புதிய வாகன யோகம் உண்டு. இன்னும் சிலருக்கு சொந்த வீடு பாக்கியம் இப்போது கிடைக்கும். மீனத்திற்கு மேன்மைகள் கிடைக்கும் வாரம் இது.